உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆனா பொண்ணுக்கு பண்ண பாவத்துக்கு என்ன தண்டிச்சுட்டு போயிட்டா சார், பழம்ப வச்சுட்டு போயிட்டா சார். எனக்கு இது பத்தாது சார், இன்னும் அனுபவிக்கணும். அவளுக்கு முறையா எதுவும் பண்ணாம தவிக்கிறேன் சார். வாழ்க்கையில எல்லாத்தையும் கணக்கு பார்த்து பண்ணேம்மா. ஓ விஷயத்துல கோட்டை விட்டுட்டேம்மா. ஓ விருப்பத்தை கொண்டு ஏன் நிம்மதியும் போய். இது எல்லாத்துக்கு மேல உங்க அம்மாவ மொத்தமா கொண்டுட்டேம்மா. இப்ப சொல்றேன் சார், யார் வந்தாலும் வரலனாலும் அவ காரியத்தை நான் நல்லா பண்ணுவேன் சார். அதை தடுக்கவும் பிரச்சனை பண்ணுவானுங்க, என் பொண்ணையும் என்னையும் படுத்துவானுங்க. அதெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் சார். இது எல்லாத்தையும் மீறி என் பொண்டாட்டிக்கான சடங்க நல்லபடியா நடத்தி முடிப்பேன். நீங்க பாருங்களேன், பாருங்க. வளர்ற பயமா, இவனை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்காக தான் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இடமா புடிச்சு அங்க போய் கோல்டு பிசினஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவன் தொழில் பண்றதுக்கு பக்கத்திலே ஒரு பிளாட் பாத்திருக்கேமா. திங்கக்கிழமை போகட்டும், வாரம் பூரா அங்க வேலை பார்க்கட்டும், சனி ஆயிரம் இங்க வந்துடட்டும். சக்தி ஜனனி ரொம்ப டயர்டா இருக்கு, காலையில பேசிக்க. உங்க அண்ணன் பண்றதெல்லாம் உனக்கு நிஜமாவே இயல்பா தெரியுதா? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி நெகட்டிவாவே பேசுற? அண்ணனை ஏன் எப்பவுமே தப்பாவே நினைக்கிற? அவர் என் வளர்ச்சிக்காக யோசிச்சுதான் இதெல்லாம் பண்றாரு. இவ்வளவு நாள் நான் தான் அடிமையா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்பதான் என் பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்கறேன் பாத்துக்கிடான்னு சொல்லிட்டாருல, இன்னும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? குடும்பம் நான் வைக்கிறேன். இளமம்மா நான் பரிமாறுறேன். ஏமா, என் தம்பிக்கு நான் பரிமாறக்கூடாதா? என் தம்பி ஒரு தங்க கம்பிமா, அண்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறேன். ஜனனி, 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 என்னக்கா? அத்தை கூப்பிடுறாங்க. வெளியே விளையாடலாம், வாங்க. இங்கேயே விளையாடலாம். டேய் 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 தர்ஷா, என்னடா வீட்டுக்குள்ள விளையாடுறீங்க? வெளியில போய் விளையாடுங்க. சும்மா ரா பாத்தா, வெளிய என்ன வெயில் அடிக்குது. எது வெயில் அடிக்குதா? கொஞ்சமாவது வெயில் மேலுக்கு பட்டாதான்டா நல்லது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இங்க வீட்டுக்குள்ளயே இருந்தா சீக்க வந்துடும்டா. எதுக்கு? ஐயோ அப்பாத்தா, சீக்கம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லிடுவாங்க. இப்போல்லாம் வெளில போனாதான் ஆபத்து. நீ ஓ சொல்லிய பாரு, நாங்க எங்க சொல்லிய பாக்குறோம். முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். என்னடி முழிக்கிறீங்க? அதான் மூத்தவன் சொல்லிட்டான் இல்ல, புது வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ண போறோம்னு. நீங்க எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? ஆமாத்த. ஆமாத்தன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க?
எல்லாமே செஞ்சிடலாத்த. கிரக பிரவேசத்துக்கு வீட்டை நல்லா மொழுகி நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி, அப்புறம் பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு, பால் காய்ச்ச என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடியா கரெக்டா செஞ்சிருவோம் பாருங்களேன். ஒரு குத்த குறை சொல்ல முடியாது. நீ இம்புட்டு வருஷமா அதானே செஞ்சு கிழிச்சிட்டு இருக்க. அத தனியா அழைச்சி உங்ககிட்ட சொல்லணுமாக்கும். கூறு கேட்டவள், இத பாரு, வீட்டு கிரக பிரவேசம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியுமே, மாடு வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லா தோரணம் கட்டுவாங்க வீடு ஃபுல்லா, அதுக்கப்புறம் ஐயரை கூட்டு வந்து பூஜை செய்வாங்க. போது நிறுத்து. என்னடி வளர்த்து வச்சிருக்காங்க உங்க வீட்டுல? ஒரு விவரமும் தெரியல. உங்களை கொண்டு வந்து எங்க தலையில கட்டிட்டு இதுல ஆளாளுக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை வேற பண்றது. நாலு இடத்துக்கு போய் பார்த்து பழக விட்டு வளர்த்திருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ கடிவாளம் கட்டின குதிரை கணக்கா வீடே கதின்னு வளர்த்து வச்சிருக்காங்க. ஆமாத்த, எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, போற இடத்துல நாலு இடத்துக்கு போவேன், நிறைய கத்துப்பேன்னு. எங்க சிக்கிக்கிட்டு ஜெயில இருக்கேன் இப்ப. ஏ ஏ ஏ, என்னடி முணுமுணுக்கிற? இல்ல, எங்க சித்தி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போயிருக்கேன், அத பத்தி சொல்ல வந்தேன். போதுண்டி அம்மா, உங்க கதையே தாங்கல, சித்தி பெரியம்மானே ஆரம்பிச்சிடாது. கிரக பிரவேசம் எப்படின்னா, மருமக்கம்மார் வீட்டுல இருந்து பொருள் வாங்கி. கிஃப்ட் தானே, அது எங்கப்பா வாங்கிட்டு வருவாரு? விசேஷத்துக்கு வரும்போது வெறும் கையோட வர முடியுமா? எது இந்த விளக்கு, சாமி படம், கண்ணாடி ஜாடி, கடிகாரம், பிளாஸ்டிக் பொம்மை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிப்பாங்க. இத பாருங்கடி, இந்த வர்றவன் போறவன் மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் உண்டு இல்லைன்னு ஆக்கி போடுவேன். கிரக பிரவேசம்னா பிறந்த வீட்டுல இருந்து சீர் செய்யணும். அதெல்லாம் தெரியாது? சீரா? ஆமா, இந்த வீட்டை கட்டிட்டு வரும்போது என் தம்பி எம்புட்டு செஞ்சா தெரியுமா? அவனுக்கு வசதி பத்தலைனாலும் கடன் உடன் வாங்கி அம்புட்டு அழகா முறை செஞ்சாண்டி. அவன் பொண்ணு வீட்டுல விசேஷம்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து, நாங்க அதை செய்யணுமா இதை செய்யணுமான்னு போட்டி போட்டு லிஸ்ட் வாங்கிட்டு போய் செய்வாங்க. உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு செஞ்சாங்களே, ஆஹா ஆஹா ஆஹா, ஊரே வாய புணர்ந்துடுச்சு, அள்ள முடியாம அள்ளிட்டு வந்தோம். இந்த அருங்கடி, கல்யாணத்தப்ப மூத்தவன் சொன்னாங்கிறதுனால பேசாம விட்டுபிட்டேன், இதுக்கு அப்படி விட மாட்டேன். இம்புட்டு வருஷம் கழிச்சு புது வீடு கட்டிட்டு போறோம், எல்லாம் முறையா செய்யணும். இதுல ஏதாவது குறை வந்துச்சு அம்புட்டுதான் பாத்துக்கங்க. அத்த ஒண்ணு செய்யுங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே சொல்லிடுங்களேன், அத நாங்க வாங்கிட்டு வர சொல்லிடுறோம். எங்க வாங்குறதுன்னு சொல்லி காசும் கொடுத்து அனுப்பட்டுமா? திடுக்குன்னா அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் போன போட்டு மூக்கால அழுவீங்கல்ல. இதையும் சொல்லி சீரை எப்படி செய்யணும்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க விளக்கமா. நந்தினி, உங்க அப்பா வந்து காரியத்துக்காக முறைய பத்தி பேசினா இல்லை?